இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாமினி பேரரசு, விஜயநகர பேரரசு. பாமினி பேரரசு முடிச்சுன்னா விஜயநகர பேரரசில் சங்கம வம்சம், சாளுவ வம்சம் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வம்சம் வந்து பார்த்திங்கன்னா துளுவ வம்சம், சரிங்களா? துளுவ வம்சத்தில் பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மர் மற்றும் கிருஷ்ணதேவராயர் வருவாங்க. வீர நரசிம்மர் வந்து துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர், சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் தலை சிறந்தார். ஸோ கிருஷ்ணதேவராயர் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் இவருடைய புலவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். யார் அவர்னா, அவர் தான் வந்து தெனாலிராமன். தெனாலிராமன் கதைகள் வந்து நீங்கள் கார்ட்டூனில் பார்ப்பீங்க. அந்த தெனாலிராமனுடைய வந்து கிருஷ்ணதேவரோட அவையில் தான் வந்து புலவர். ஸோ அவர் வந்து தான் வந்து நிறைய நகைச்சுவைகள் பண்ணுவார், அதுவும் அறிவு வாய்ந்த புலவர், சரிங்களா? சரிங்களா. அடுத்தது கிருஷ்ணதேவராயர் எழுதிய தெலுங்கு நாடகம் அப்படின்னா அமுக்கத் மால் 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 யாதா அப்படிங்கிறதும், கிருஷ்ணதேவர் எழுதிய சமஸ்கிருத நாடகம் வந்து ஜிம்பாவதி கல்யாணம், உஷா பரிநாயம் பரிணயம் அப்படிங்கிற வந்து இரண்டு நாடகமும், தெலுங்கில் ஒரு நாடகமும், சமஸ்கிருதத்தில் இரண்டு நாடகம். தெலுங்கில் பார்த்திங்கன்னா அமுக்கத் மால் யதா அப்படிங்கிறதும், சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா ஜாம்பாவதி கல்யாணம், அடுத்து சா பரியாணம் அப்படிங்கிறதும் எழுதியிருக்காரு, சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் அலங்கரித்த புலவர்கள் வந்து அஷ்டதி கஜங்கள் என்று எட்டு புலவர்கள். ஸோ கிருஷ்ணதேவரோடைய அவையை வந்து அலங்கரித்த புலவர்கள் வந்து எட்டு புலவர்கள், அது அவங்களுடைய பேருக்கு வந்து அஷ்டத கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதிலே வந்து மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து அதில் வந்து யாருன்னா சிவாஜி, சிவாஜி வீர சிவாஜியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஷ்டதி கஜங்கள்னால் அதில் வந்து வேறு ஒரு இதில் வந்து எட்டு அதாவது பதவிகள் வரும். ஸோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு அஷ்டத கஜங்கள்னு சொல்லிட்டு வேறு அதுவும் அது ஒன்று வரும், அதுவும் வந்து இந்த இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, சரிங்களா? அது இதுவும் கம்பேர் பண்ண அங்கே நான் படிக்கும்போது நான் இது கிருஷ்ணதேவரை அவங்களை ஞாபகப்படுத்துகிறேன், சரிங்களா? அல்சானி பெத்தண்ணா இயற்றிய நூல்கள் வந்து மானுசரிதம், பரிஜத பாரமோ அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காரு, சரிங்களா? நவரத்தின கொழு வைக்கும் வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் கிருஷ்ணதேவர். நவரத்தின நேரத்தில் கொழு பொம்மை வைக்கிறாங்களே நம்ம இதில், அதை ஆரம்பித்தவர் வந்து கிருஷ்ணதேவரர். கிருஷ்ணதேவராயர் அவையே அலங்கரித்த நகைச்சுவை கவி வந்து தெனாலிராமன். இங்கே இருக்கு பாருங்கள், தெனாலிராமன் நகைச்சுவை கவிஞர், சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் பட்டக்கால் கோட்டையை கட்ட அனுமதி பெற்ற போர்ச்சுகிச்சி ஆளுநர் வந்து அல்புர்க், சரிங்களா? போர்ச்சுகிச்சர் ஆளுங்கன்னா 1498 தான் வந்து போர்ச்சுகீஸ் ஆங்கிலேயர் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, அவங்க தான் வந்து போர்ச்சுகீஸ். அவங்க வந்து கிருஷ்ணதேவராயருடைய உதவியோட அனுமதி பெற்று பட்கல் கோட்டையை வந்து போர்ச்சுகீஸ் ஆளுங்க அல்பாசா டி அல்புர்க், சரிங்களா? இவர் அல்புர்க்கில் ஃபுல்லாக நேம் பார்த்தீங்கன்னா அல்பாசா டி அல்புர்க் அப்படிங்கிற நேமு. கிருஷ்ணதேவராயன் பட்ட பெயர் வந்து ஆந்திர பேஜர், சரிங்களா? ஆந்திர பேஜர்னு கிருஷ்ண. துளுவ வம்சத்தின் கடைசி அரசர் ராமராஜன் தான் வந்து துளுவ வம்சத்தின் கடைசி அரசர். முதல் அரசர் வந்து வீர நரசிம்மர். அடுத்து கிருஷ்ணர் பார்த்தா நிறைய கொடுத்தோம். கிருஷ்ணதேவரர் வந்து ஒரு மிகப்பெரிய கிங்டம், சரிங்களா? அடுத்து விஜயநகர பேரரசு அழிவுக்கு காரணமான போர் வந்து தலைக்கோட்டை போர். இது வந்து கேட்குறான் டிஎன்பிசியில், சில விஜயநகர பேரரசு அழிவுக்கு காரணமான போர் வந்து தலைக்கோட்டை போர், சரிங்களா? தலைக்கோட்டை போர் நடந்த ஆண்டு வந்து கிபி 1565, சரிங்களா? 1565 வந்து தலைக்கோட்டை போர் நடக்குது. இதுதான் விஜயநகர பேரரசுக்கு வந்து அழிவு தரக்கூடிய போர். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய போர் என விவரிக்கப்படுவது வந்து தலைக்கோட்டை போர், சரிங்களா? தலைக்கோட்டை போர் தான் வந்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய போர், இது வந்து தலைக்கோட்டை போர்னு சொல்லலாம். விஜயநகர பேரரசர் ராமானுஜனுக்கு எதிரான கூட்டில் பங்கு பெறாத பாமினி அரசு பீரர், சரிங்களா? அதாவது விஜயநகர பேரரசர் ராமராஜனுக்கு எதிராக கூட்டில் பங்கு பெறாத பாமினி அரசு வந்து பீரர். பீரர் வந்து இவர் விஜயநகர ராமானுஜன் வந்து என்ன பண்ணார், ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. அதில் பீரருங்கிற பாமினி அரசு மட்டும் வந்து இவரோட இதுவும் சேராதுன்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசின் இடிபாடுகள் காணப்படும் இடம் வந்து ஹம்பி. விஜயநகர பேரரசோடைய சுவடுகள் அந்த இடிபாடுகளுக்கு காணப்படுகிற இடம் வந்து ஹம்பி. விஜயநகர கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு விட்டலசுவாமி கோயில், சரிங்களா? நல்லா படிங்க, விட்டலசுவாமி கோவில், சரிங்களா? விட்டலசுவாமி கோயில் தான் வந்து விஜயநகர கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ வி இங்கேயும் வி, சரிங்களா? அதை நினச்சிக்கோங்க. அடுத்தது விஜயநகர பேரரசில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம் முடிஞ்சிட்டு அடுத்தது அறவீடு வம்சம் சொல்லிட்டு வரும் நாலாவது வம்சம். அறவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து ராமரின் தமையனாரான திருமலை, சரிங்களா? தம்பி தான் வந்து ராமராஜர் வந்து ராமராஜரோட தம்பி திருமலை, அவர் தான் வந்து அறவீடு வம்சத்தினர். அறவீடு வம்சத்தின் இரண்டாம் அரசர் இரண்டாம் வெங்கிடி,
சரிங்களா. இரண்டாம் வெங்கிடி வந்து சிறந்த அரசர் சரிங்களா. அறவீடு வம்சத்தின் தலைநகர் வந்து சந்திரகிரி சரிங்களா. இப்போ அறவீடு வம்சத்தை வந்து தோற்றிருந்தேன் திருமலை, அவர் யாருன்னா ராமராஜனின் தமையார். சிறந்த அரசர் வந்து இரண்டாம் வெங்கிடி சரிங்களா. அடுத்தது அது இதில் வந்து அறவீடு வம்சம் வந்து தலைநகர் வந்து சந்திரகிரி சரிங்களா. திருமலை நாயக்கரின் கலை அம்சத்துக்கு எடுத்துக்காட்டாக விலங்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கலை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செவத்தில் செவரில் பார்த்திங்கன்னா சிலைகளோட கலைகள் இருக்கும், அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக விளங்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து திருமலை நாயக்கர் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அறவீடு வம்சம். அறவீடு வம்சம்னா ஒன்று நாயக்கரோட வம்சம்தான் வந்து இது சரிங்களா. இது நாலு வம்சங்கள் வந்து விஜயநகர பேரரசில் இருக்குது சரிங்களா. அவ்வளோதான் வந்து பாமணி பேரரசு மற்றும் விஜயநகர பேரரசு முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.